சார் புது டெக்னிக் கொடுத்துருக்கீங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் என்னது நம்ம அந்த மாதிரி நம்ம சொன்ன டெக்னிக்லாம் அவங்ககிட்ட போய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேலைக்கு உதவுமா? உதவாது. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கூட பேசும்போது பார்க்கணும், இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க மனசில் என்ன ஓடுது, என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கணும். அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி தான் அப்ரோச் பண்ணணும். சரியா? எல்லோரும் என்கிட்ட சொன்னால் சார் அப்ரோச் பண்ண வரமாட்டேக்கான், கூப்பிட்டா வரமாட்டேக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டா வரமாட்டேங்க. ஓகே, எப்படி கூப்பிட்ட? நீ எந்த எண்ணத்தில் கூப்பிட்ட? நீ அவன் எந்த நேரத்தில் கூப்பிட்ட? அவன் ஒய்ஃபு கூட சண்டை போட்டு வந்திருக்கலாம் இல்லையா, ஹஸ்பண்ட் கூட சண்டை இருந்துக்கலாம், குழந்தைங்க கூட ஒரு டென்ஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீ கூப்பிட்டீங்க அப்படின்னு முக்கியம். புரியுதா? எந்த சூழ்நிலையில் நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுனீங்க அப்படின்னு முக்கியம். ஸோ எதை நீங்கள் பேசுகிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எந்த சூழ்நிலையில் நீங்கள் பேசுகிறீங்கிறது முக்கியம் இல்லையா? யார்கிட்ட நீங்கள் எந்த சூழ்நிலையில் பேசுகிறீங்க முக்கியம். ஒரு விஷயத்த கவனமாக நினச்சிக்கோங்க. ரைட்டா? உங்களுக்கு இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இதை கவனம் பாருங்கள். எப்போ எப்போ பேசுகிறோம், யார் கூட பேசுகிறோம், சுற்றி யார் இருக்கா, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, அது தெரிஞ்சு பேசுங்க. அல்ல இல்லைனா இது பெரிய பிரச்சனை வரும். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அப்ரோச் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் நேரம் இல்லாமல் நிறைய பேர் கூப்பிட்டுருவீங்க, அது பிரச்சனை கொண்டு வந்துடும். ஏன்?